இந்த சந்திக்கும் போது வீரப்பன் சொன்னா இது நேரடியாக வீரப்பன் அவருடைய வாயால் சொன்னது. ராமபயிலூர்னு ஒரு கேம்ப் இருந்தது, அங்கே இரவு போய் பார்க்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க கூடாரம் முன் போட்டு. அந்த கூடாரத்தை பார்க்கும்போது உள்ளே ஒரு 30 பசங்க இருக்கும், எல்லாம் அதிரடிப்படை காவல்துறை பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சட்டவிரோதமான செயல்களை ஏராளமாக செய்ததோடு தனக்கு கீழ் பணியாற்றிய காவல் பணியாளர்களை தவறாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஐயா, இப்ப இந்த வீரப்பனும் காவல்துறையும் தனி மனித ஒழுக்கத்தில் எப்படி இருந்தாங்க, ஒப்பீட்டாளர்கள் அதை பற்றி சொல்லு. வீரப்பன் கொலகாரன் அப்படின்னு சொன்னா தவறானவராகவே இருந்திருந்தாலும் அவருக்கு திருந்த வாய்ப்பு முறையா கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு செய்தி சொல்றேன், வீரப்பன் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உள்ளானவர், அவர் அந்த குற்றங்களை பண்ணியிருந்தான்னு வச்சா கூட வீரப்பன் கொடூரமாக கொல்லப்பட்டுட்டார். ஆனால் வீரப்பனை விட ஒரு கொடிய செய்த கொலைகளும் இதனால் பாலியல் வல்லுறவுக்குட்பட்ட பெண்களும் கொஞ்சம் நெஞ்சமல்ல. வீரப்பனா மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாது. ஓ, அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவ்வளோ வீரப்பனும் அவருடைய ஆட்களும் கொஞ்சம் நெஞ்சம் வேலை பண்ணலை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் ஒரு 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 கதாநாயகனை போல, ஒரு வழிகாட்டியை போல, காவல்துறைக்கு ஒரு வழிகாட்டியை போல இன்னமும் கூட சொகுசாக தானே வாழ்ந்துட்டுருக்காரு. எந்த குற்றச்சாட்டுமே வைக்கப்படலையே, அதுக்கு பாதுகாப்பு தானே வழங்கப்படுது. ஓ, அப்போது வீரப்பனை விட கொடிய குற்றவாளியான ஏன் தண்டனை கொடுக்கல இந்த சமூகம்? சமூகம் இதுதான் கேள்வி. இல்லை இந்த காவல்துறை, இல்லை நீதித்துறை, இது இதனுடைய விளைவு என்ன? இன்னமும் இந்த பகுதி மக்கள் அது நியாயமாக நாம் ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் வீரப்பனுங்கிற ஒரு பேரை கேட்டால் லான்சாதி மதம் மொழியெல்லாம் கிடந்து அடையப்பா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கன்னடர்களும் அதே மாதிரி தான், அதெல்லாம் மொழியெல்லாம் கிடையாது. ஓஹோ, ஏன்னா இந்த பகுதிகளில் கன்னடர்கள் நிறைய இருக்கனால வீரப்பனை சந்தித்தவங்க ஐயோ வீரப்பையா அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க யாரும் வந்து ஒருமையிலையோ தரக்குறைவாக மோசமானவன் தப்பானவன் பேச்சே இல்லை. இவங்க பொருளை அவர் பிடுங்கலை, இவங்க பெண்களை அவர் வந்து தொந்தரவு பண்ணல, அவங்க இவங்க வாழ்க்கையே அவர் தொந்தரவு பண்ணல, இவங்களை அவமரியாதையாக கூட நடத்தலை. சே, இப்போ இதை இதை பார்க்க வேண்டியிருக்குல்ல. இன்னமும் சொல்லப்போனால் இந்த மாதிரி அல்லது வேறு யாராவது நான் தான் வீரப்பனை பிடுங்கினேன் சொல்கிற ஆட்கள் வந்து இந்த பகுதியில் நின்று அவருக்கு எதிராக வீரப்பன் பேரை சொல்லி ஒருத்தர் நின்னார்ன்னு சொன்னால் அவருடைய ஆட்களுக்கு டெபாசிட் வைப்பு தொகை கூட கிடைக்காது. இன்றும் 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 நாளையும் எப்பவும் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு காவல்துறையில் மக்களை பாதுகாக்க வந்த ஒரு அதிகாரிக்கு மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்குங்களா? அப்போ அவர் செய்தது என்னவோ தெரியலையே. வீரப்பன் அதான் பாருங்கள், வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்ற அரசனுடைய உத்தரவை அவங்க பின்பற்றி தான் ஆகணும், அதை மறுக்க முடியாது. ஆனால் அது சட்டப்பூர்வமானதாக இருக்கணும். ஒன்று, அதை வந்து நடராஜ் செஞ்சார், டிஜிபி நடராஜ். அவர் டிஜிபியாக இருந்தாராலே தெரியாது, இந்த அதிரடிப்படைக்கு தலைமையேற்ற நடராஜ் செஞ்சார். ஓஹோ, அதில் இருந்து மாறுபட்ட அவருடைய செயல்பாட்டில் எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. புரியுது புரியுது. அவருடைய பார்வைக்கு போகாத நடந்திருக்கலாம், ஆனால் அவர் பார்வைக்கு போனப்போ கட்டாயமாக கண்டிச்சார், நடவடிக்கை எடுத்தார். ஓ, ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களை ஊக்குவிச்சு அவங்களை ஆட வச்சது. ஓஹோஹோ, வச்சிருக்கிற விலை இந்த சமூகத்திலையும் இந்த மாநிலத்திலையும் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. கன்னடர்கள் மத்தியில் கூட இருக்கு, இன்னும் மக்கள் மத்தியில் மேல இருக்கிற வெறுப்பு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை மேலே திரும்பிட்டு இருக்குது. அதே போல காவல்துறையிலும் தங்களுடைய ஒரு இதாக காட்டுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து அன்றிருந்த காலத்திலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு வகையில் நமது நிலம் நமதேவா இல்லை கொங்கு இளைஞர் அணி இல்லை கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு இந்த அமைப்பை போன்ற அமைப்புகளில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மக்களின் மனம் மாறிடுச்சா இல்லையாங்கிற குணம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை நான் கேட்டேங்க. இன்னும் மாறலைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? உறுதியாக மாறலை. மாறணும்னு சொன்னால் அவர் நடராஜ், டிஜிபி நடராஜ் மாதிரியான ஆட்கள் காவல்துறைக்கு பொறுப்பேற்று அது மாதிரி செயல்பட்டால் மக்களுடைய பார்வை மாறும். அல்லது அவர் எப்படி செயல்பட்டாரோ அது மாதிரி செயல்படுற அதிகாரிகளை கொண்டு வரணும். சிசி பிள்ளைகள் தொடரும் வரைக்கும் மக்களுடைய வெறுப்புக்கு இந்த காவல்துறை ஆளாயிட்டே இருக்கும். புரியுது புரியுது. மக்களுக்கு உண்டான ஒரு அடிப்படை மரியாதையாவது காவல்துறை கொடுக்கணும்.
சட்டத்தை மீறுபவர்களை சட்டத்தின் முன்னால் அழைத்து சென்று நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையுடைய பணி. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நடுவும் எனும் நீதி மன்றத்தின் பணியால் தான் காவல்துறைன்னு சொல்கிறேன். உறுதியாக வழக்கு மன்றத்தினுடைய நீதித்துறையினுடைய பணியாளர்கள் தான் காவல் பணியாளர்கள். அது எந்த மட்டத்தில் இருக்க, அது டிஜிபியாக இருக்கட்டும் அல்லது கடைநிலை காவலராக இருக்கட்டும், இவர்கள் வந்து நீதிமன்ற பணியாளர்கள். நீதிமன்றம் சொல்லுகின்ற பணியை இவர்கள் செய்ய வேண்டும். எல்லா செய்திகளிலும் நீதிமன்றம் உத்தரவிட முடியாதுங்கிறதுக்காக அரசுக்கிட்ட சில பொறுப்பு கொடுத்துருக்காங்களே தவிர அதற்கு மேலே சட்டத்தின்படி இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. புரியுது. ஆனால் கேள்வி ஏப்பார் இல்லாததனால் போன்ற ஆட்கள் தவறாக சட்டவிரோதமான செயல்களை ஏராளமாக செய்ததோடு தனக்கு கீழ் பணியாற்றிய காவல் பணியாளர்களை தவறாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். அது இன்னமும் இருக்கிறது. அப்பாவியா முதல் முதலில் காவல்துறைக்குள்ள நான் வரணும்னு வர்ற ஒரு இளைஞர்களுக்கும் தவறான வழியை காட்டிப்பிட்டாங்க. ஆமாம். அவங்க அவங்க வழக்கு மன்றத்தினுடைய நீதித்துறையுடைய பணியாளர்கள் என்பதை அவருக்கு புரிய வச்சு அவருடைய பணியை வரையறுத்திருந்தால், நாம் எல்லாருமே மக்களுக்காக சாமானிய மக்களுக்காக தான் நம்ம எல்லாம் பாடுபடுறோம். ஒரு சாமானியன் பாதிக்கப்படும் போது நாம் நம்மளுடைய கடமையை செய்வோங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி ஒரு தவறான வழியை அவர் காட்டிட்டு போயிட்டார். தன்னை ஒரு பெரிய அரசாங்கமாகவும் தன்னை பெரிய ஒரு மன்னரை போல கருதி கொண்டு செயல்பட்டார். அதனுடைய எச்சங்கள் இன்னமும் காவல்துறையில் இருக்கிறது. ஒரு சிலர் இருக்கத்தான் இருக்கத்தான் செய்கிறான். புரியுது, புரியுதுங்க ஐயா. இப்போ இந்த வீரப்பனும் காவல்துறையும் தனி மனித ஒழுக்கத்தில் எப்படி இருந்தாங்க ஒப்பீட்டளவில், அதை பற்றி சொல்லுங்கள். ஒப்பிடவே முடியாது. நீங்கள் இந்த சந்தன கடத்தல் யானை தந்தங் அப்படிங்கிற செய்திகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா ஒரு மகத்தான மனிதர், மனித நேயமுள்ள மனிதர் வீரப்பன். தனி மனித ஒழுக்கத்தில், தனி மனித ஒழுக்கம் சார்ந்து நான் சொல்கிறேன். ஓ, மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு செயலாக நாம் பார்ப்போம். ஓ, வீரப்பங்கிட்ட மனிதமே இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மிகப்பெரிய மனிதாபிமானி. அவர் ஒரு முறை சொன்னார், ஆனால் அவருக்கு எதிராக செயல்பட்டவங்கள கொண்டுறாருங்களே, அப்போ மனிதாபிமானம். அதான் அதான் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அவர் ஒரு முறை நான் சந்தித்தப்போ சொன்னார், நான் ராமபயிலூர் கேம்புக்கு போயிருந்தேன், ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு 30 பசங்க காவல்துறையை சேர்ந்தவங்க படுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த கூடாரத்தை விலக்கி பார்க்கும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பாவம், யார் வெத்த பிள்ளையோ, சம்பளத்துக்காக எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்குதுக்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் எடுத்து துப்பாக்கி எடுத்திருந்தா யார் தூக்கங்களையதுக்கு முன்னாடியே அந்த 30 பேர்த்தையும் நான் கொண்டிருப்பேன், எதுக்கு அவங்கள கொல்லணும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். இந்த சந்திக்கும் போது வீரப்பன் சொன்னார். இது நேரடியாக வீரப்பன் அவருடைய வாயால் சொன்னது. ராமபயிலூரில் ஒரு கேம்ப் இருந்தது, அங்கே இரவு போய் பார்க்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. கூடாரம் முன் போட்டு அந்த கூடாரத்தை பார்க்கும்போது உள்ள ஒரு 30 பசங்க இருக்கும், எல்லாம் அதிரடிப்படை காவல்துறை பசங்க, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. யார் பெற்ற பிள்ளையோ, பாவம், சம்பளத்துக்காக வந்து வேலை செஞ்சிட்ருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் காவல்துறையை பழிவாங்கணும்னு நடவடிக்கை எடுத்திருந்தா நான் தூக்கங்களை அதுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் நான் சுட்டு கொண்டு இருப்பேன், நான் அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் யாரை குற்றவாளின்னு நினைக்கிறாரோ அவர் மேல மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுத்தார். புரியுது, புரியுது. அப்பாவிகளே அவர் அப்பாவை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவர் யாரையும் தொந்தரவு, யாரையும் தொந்தரவு, அவரை தொந்தரவு பண்றது கூட சட்டப்படியா வந்தவங்க மேல அவர் ஒன்றும் பண்ணல. சட்டத்திற்கு புறம்பாக அவர் மீது தாக்குதல் நடத்தினவங்க, பின் வழியில் அவரை பிடிக்கணும் நினைச்சாங்க, அவர் பேரை சொல்லிட்டு பெண்கள் கிட்ட தவற நடத்திட்டவங்க மேலதான் அவர் கோபப்பட்டாரே தவிர, மற்றபடி அந்த காவல்துறையில இருந்தவங்க எல்லாத்தையும் அவர் பேரை சொல்லிட்டு பெண்களிடம் தவறானா அவர் பிடிக்க வர்றாங்கிற போர்வையில், போர்வையில நீங்க இந்த இடத்துல கேட்டீங்க இல்லையா, ஒப்பீட்டளவில்னு சொல்லி போட்டு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமப்புறத்தில் வாழ்ந்த, நகர்ப்புற வாழ்க்கையை தெரியாத, சட்டத்தை தெரியாத, வசதி இல்லாத, கிட்டத்தட்ட கொஞ்சம் நிலம் இருந்ததுனா கூட ஒரு கூலி தொழிலாளியுடைய நிலைமையில் இருந்த வீரப்பனையும் படித்து தன்னை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லிக்கொண்ட ஒப்பிடும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. சட்டம் தெரியாது வீரப்பனுக்கு. ஆமாங்க. ஆனால் சட்டம் முழுமையாக தெரியும். தெரியும். தெரிகிறது மட்டுமில்லை, அந்த சட்டப்படி நடப்பதற்காக, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாளர், நீதித்துறையினுடைய முதல் பணியாளர் தான் இவர். நீதித்துறை பணியாளராக நியமிக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு வன்முறை வெறியாட்டங்களும் பாலியல் அத்துமீறல்களும் பாலியல் வன்புணர்ச்சிகளும் கொள்ளையும் கொலையும் எல்லாத்தையும் இருக்கிறார். ஆனால் வீரப்பனை பற்றி சொல்லும்போது இந்த நிகழ்வுகளுக்கு முன்பு
வீரப்பன் ஒரு சந்தன மர கடத்தல்காரராக வருவதற்கு முன்பு கூட அவருடைய வாழ்நாளில் எந்த பெண்ணிடமும் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார் என்று மட்டுமல்ல, கண்ணிய குறைவாக பேசினார் என்று கூட குற்றம் சாட்ட முடியாது. ஓ, அந்த அளவுக்கு ஒரு சபலத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கு. சபலத்தன்மை இல்லை என்பதை தாண்டி ஒரு ஒழுக்க நெறி, ஒழுக்க நெறி மட்டுமல்ல, பார்க்கின்ற பெண்களை தாயே சொல்லுமா, சொல்லு தாயி அப்படிங்கிற அந்த சொல்லிலேயே வந்து தன் மனைவியை தவிர அத்தனை பெண்களையும் தாயாக கருதுகின்ற ஒரு உயர்ந்த பண்பு வீரப்பங்கிட்டே இருந்தது. நீங்க இந்த ஒப்பீடுன்னு சொல்லும் போது, இப்ப வீரப்பன் அப்படி இருந்தாருங்க, அவரோடு இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சபலப்பட்டிருக்கலாம், இல்ல பாதை மாறி போயிருக்கலாம் சொல்றாங்க, அப்படி ஏதாவது சம்பவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வீரப்பனோட ஒப்பிட்டதுனால இன்னொரு செய்தி சொல்லிட்டு நான் அங்க போறேன். சொன்னேன், மிக கேவலமான ஒரு ஒரு வெறிபிடித்த பாலியல் வெறிபிடித்த மிருகமாகத்தான் தன்னுடைய நடவடிக்கையில் பார்க்கப்படுது. ஓஹோ, ஆமாம். தன்னை ஏதோ உதவி கேட்டு வந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அந்த பெண்ணிடம் பாலியல் உறவு வைத்து கொண்டு அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருந்தது. இந்த செய்தியை ஊடகங்கள் எல்லாமே நக்கீரன் உள்ளிட்ட ஊடகங்கள் அட்டைப்படத்திலேயே போட்டு அந்த வெளியிட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அந்த 3 குழந்தைகளையும் வைத்து கொண்டு அந்த பெண் இருப்பதை புகைப்படமாக செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரி என்ற ஒரு இடத்தில் இருந்ததால் தன் மீது வழக்கு பதியாமல் பார்த்து கொண்டார். ஓஹோ, இந்த இடத்தில் நீங்கள் வந்து, எனக்கு உங்ககிட்ட ஒரு முரணா தெரியுற விஷயம் வந்து என்னன்னாங்க ஐயா, நீங்க காவல்துறையை மொத்தமா 19 குறை சொல்லல, ஆனா அவர்களை மட்டுமே சொல்ல காரணம் இவர் தவறு செய்திருக்கார் அந்த அளவுக்கு. ஆமா, எனக்கு ஒன்றும் நடராஜ் சொந்தக்காரர் இல்லையே. புரியுது புரியுது புரியுது. நீங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர், சமூகத்தை சார்ந்தவரும் இல்லை, சொந்தக்காரரும் இல்லை, நான் நடராஜ் பின்னாளில் இருந்து கட்சியை சார்ந்தவரும் இல்லை. ஓ, அப்படி இருக்கும்போது நடராஜை பற்றி நான் சொன்னால் நடராஜ் சந்தித்தது கூட கிடையாது நேரடியாக. ஓஹோ, ஆனால் அவர் இங்கே வரும் மக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விடயத்தை என்ன செஞ்சார் அப்படின்னா, இல்லைங்க, இப்போ வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் முன்ன மாதிரி எல்லாம் அத்துமீறதில்ல, இவர் நடராஜன் ஒருத்தர் அதிரடிப்பள்ளி தரவா வந்தது பரவாயில்ல, நட்பாக பழகிறாங்க, என்ன உதவி வேணும்னு வந்து கேட்குறாங்க, சில உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தாளவாடி மலை கிராம மக்கள் உங்ககிட்ட அதெல்லாம் பகிர்ந்தாங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து திரட்டி அவங்களுக்கு இந்த வாலிபால் உட்பட இந்த விளையாட்டு பயிற்சி கொடுக்கறது, அவங்கள படிப்பில் கவனம் செலுத்தி சொல்கிறது, இந்த மாதிரி குழுக்கள் அமைச்சு காவல்துறை நண்பனாக பழகிட்டு இருக்குது. எல்லா அதிகாரிகளும் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அந்த தலைமை ஒன்று மட்டும் மாறும்போது இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்படுறாங்க, இவங்களுடைய வெறியாட்டங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படுது. அதான் கீழே இருக்கும்போது இவங்களும் வெறிபிடித்த மிருகங்களாக, எல்லாரும் இல்லை ஒரு சிலர், ஆனா நடராஜ் தலைமைக்கு வந்தோடனே அந்த வெறிபிடித்த மிருகம் கூட வாழை சுருட்டிட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக இருந்தார்கள் அப்படிங்கறதுதான் இந்த ஒப்பீட்டு அளவுல. அது இது இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, வீரப்பன் இப்படி இருக்கிறார், வீரப்பனுக்கு கீழே இருக்கிற நபர்களும் அப்படித்தான் இருக்கணுங்கிறதுல வீரப்பன் உறுதியா இருந்தார். ஓ, பாலியல் அத்துமீறல்களை அவர் எங்கேயும் யாருக்கிட்டையும் அனுமதிக்கல, அங்கீகரிக்கல, அது அனுமதிக்கல. அவர் கூட இருந்த ஒரு 2-3 நபர்கள்ல எனக்கு தெரிய, எனக்கு அவருடைய பெயர் மறந்து போச்சு, அவர் வந்து யாரோ ஒரு பெண்ணோட ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாரு. எங்க எந்த வீரப்பனுடைய சகாவர் சத்திக்கு பக்கத்துல, கொண்டையம்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ ஒரு பெண்ணோட வந்து அவர் தவறான தொடர்பில் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அவர் விரட்டி விட்டுட்டாரு. ஓஹோ, கூட்டத்தை விட்டு விரட்டி விட்டு தொடர்பையே துண்டிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த நபர் தனிநபராக இருந்து அந்த எந்த பொண்ணோட தொடர்பில் இருந்தாரோ அந்த பொண்ணை பார்க்க வரும்போது அந்த பொண்ணுனாலேயே காவல்துறை ஒரு இறக்க வேண்டிய சூழ்நிலை, காவல்துறையினுடைய இதில் வந்து அந்த அந்த நபர் கூட இருக்கவரும் என்னதான் தனக்கு விசுவாசமா இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் சரியான நபரா இல்லைன்னா அவர் வெளியேற்றார் உடனே. பெண்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, யாராவதும் காசு கொடுக்காமல் மக்களிடம் ஒரு பொருள் வாங்கியிருந்தால் அவர்களை கண்டித்து அந்த பொருளுக்கு 2 பணத்தை 2 பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கார். அதனால வீரப்பன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனிதர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் காவல்துறையில் சிக்காமல் இருந்தார்கள், வீரப்பனோடு உடன் இருந்தார்கள் என்பதை தாண்டி பொதுமக்களிடம் அவர்கள் வந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டார்கள், அல்லது பொருளை அபகரித்து கொண்டார்கள், ஆடு திருடினார்கள், அல்லது கோழி திருடினார்கள், பணத்தை திருடி கொண்டார்கள். அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவு செஞ்சிருக்கலாங்களே, கையில் ஆயுதம் இருக்கு, சாமானிய மக்கள் தான் இருக்காங்க, ஆனா அதை ஒருபோதும் வீரப்ப அங்கீகரிக்கல, அனுமதிக்கலைங்க. அப்படி அப்படி சிந்திக்க கூட இல்லை வீரப்ப, அப்படி சிந்திக்கிறவனை கூட கூட வச்சுக்கல. புரியுது புரியுது புரியுது. இதுல என்னன்னா, அது மனிதன்னு ஒரு கொள்கையை அவர் கட்டமைச்சுக்கிட்டார், அதில் தனி மனித ஒழுக்கம் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா வச்சுக்கிட்டார். அது எல்லாம் தாண்டி ஒட்டு மொத்த தமிழக மக்களும் இளைஞர்களும் மனிதர்களும் வீரப்பங்கிட்ட இருந்து கத்துக்கணும், பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறத
வீரப்பன் கிட்ட இருந்து. இந்த பேபி வீரப்பனை பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சந்திக்கு போகும்போது பேபி வீரப்பனை பற்றின ஒரு தகவல், அவர் அந்த ஒரு மனப்பான்மையில் அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தாருன்ட்டு. இந்த பேபி வீரப்பன் யாருங்க, அவருக்கு ஏன் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான எதிர்வினை ஆற்றினார் அவருடைய இறப்புக்கு வீரப்பன்? வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு தான் பேபி வீரப்பன் கூட வீரப்பனுடைய உறவு இருந்தது. ஓஹோ, மாமா நீயே நானுன்னு பேசுகிற அளவுக்கு தான் இருந்தது. அவங்க ஒரு மாம மருமக மாதிரி தான் இருந்தாங்க பேபி வீரப்பனும் வீரப்பனும். நெற்றிக்கன் மணி போகும்போது அங்கே நேர்காணல் நடக்கும்போதே ஏதோ சிக்கல் ஏற்பட்டு வீரப்பன் வந்து நெற்றிக்கன் மணியை பிடிச்சி உட்கார வச்சிடறாரு. ஓஹோ, ஆமாம். அப்போ என்னாச்சுன்னா அந்த செய்தியை அவருடைய குடும்பத்திற்கும் அந்த பத்திரிகைக்கும் நெற்றிக்கன் பத்திரிகைக்கும் போய் அப்போ மறுபடியும் அதிரடிப்பட உள்ளே போகுது இந்த மணி காப்பாற்றுறதுக்கு.